திரையிட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகா தேவகிரி பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், பிரம்மகர்த்தி தோஷம். இந்த பிரம்மகர்த்தி தோஷம் எதற்காக ஏற்படுது, அது வந்து நம்மளை என்ன பண்ணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். பிரம்மகர்த்தி தோஷம் அப்படின்றத வந்து நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது வந்து எனக்கு வருமா உங்களுக்கு வருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து இதுக்கு வந்துட்டேனாக்கா ஒரு கதையை சொல்லிவிட்டு நம்ம இந்த போகலாம். அதாவது வந்து அதாவது வந்து மதுரையில் வந்து இருக்கக்கூடிய அரசாட்சி செஞ்ச வரகுணன் என்ற ஒரு அரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து வேட்டைக்கு போகிறாரு. அப்போ வந்துட்டேனாக்கா அந்த வேட்டைக்கு போகும்போது அவர் வந்துட்டேனாக்கா வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. அப்போ இருட்டாக இருக்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பிராமணன் அவன் வந்துட்டனாக்கா வேலையை செஞ்சுட்டு அவன் வந்து ஒரு ஓரமாக தான் படுத்துருக்குறான். ஆனால் இந்த டைமில் வந்து வண்டி வரும் அப்படின்றது அவனுக்கு என்ன தெரியும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து குறுக்கால வந்து கையை வச்சும் இந்த எல்லாம் வந்து உடம்பு வச்சும் வந்து படுத்துட்ருக்குறான். அப்போ படுத்துட்ருக்கும்போது வந்து குதிரையில் தான் அந்த காலத்துலலாம் சவாரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த குதிரையினுடைய கால் பட்டு வந்து அந்த பிராமணன் வந்து இறந்துடுறான். அது வந்து மன்னனுக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு அவனுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் அப்படின்றது புகுந்துடுது. அந்த பிரம்மகர்த்தி தோஷம் புகுந்ததுனால மதுரை அப்படின்றது என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து மதுரையில் வந்து இருக்கக்கூடிய மன்னனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியும். நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டே வந்ததுனால மதுரையில் வந்து சோமாஸ்கந்தர் அப்படின்ற ஒருத்தர் சுவாமி இருக்கார். அங்கே போய் வழிபடும் போது அங்கே வந்து சிவபெருமான் தோன்றி இந்த மாதிரி வந்து திருவிடை மருதூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கிறதுக்கோசரமே என்னோடய ஸ்தலம் இருக்குது, அங்கே போய் நீ வழிபட்டுட்டு வா, உன்னோட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே அவர் வந்து அது வந்து வேறு மன்னருடைய ஆட்சி ஆச்சன் நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னும் போது அதை நீ வந்துட்டேனாக்கா வந்து அவங்க எதிர்கொண்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டேனாக்கா வந்து அந்த காலத்தில் வந்து போர்க்கள் அந்த மாதிரிலாம் புரிஞ்சு அவங்களெல்லாம் விரட்டி விட்டு இவர் போய் அங்கே பிரம்மகர்த்தி தோஷத்தை வந்து திருவிடை மருத்துவரில் அனுஷ நட்சத்திரத்தில் மதியானம் 12 ஒரு மணிக்குள்ளே அவர் போய் பண்ணியிருக்கிறாரு. போகும்போது வந்து என்னன்னாக்கா வந்து ஈஸ்வரன் சொல்கிறாரு, அந்த ஒன்றுகிட்ட இருக்கக்கூடிய பிரம்மகர்த்தி தோஷம் என்னுடைய கோயிலுக்குள்ளே நீ வரும்போதே அது வந்துட்டுனா வெளியில் நின்றுடும், அது வந்து கிழக்கு வாசல் வழியாக நீ உள்ளவா, அது வந்து கிழக்கு வாசல்லே வெயிட் பண்ணும், நீ மறுபடியும் நீ ரிட்டர்ன் வரும்போது உன்னை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு என்னை சந்திச்சுட்டு நீ பரிகாரத்தை பண்ணிவிட்டு மேற்கு வாசல் வழியாக வெளியில் வந்துடு, மேற்கு வாசல் வழியாக வந்துட்டு அப்படியே நீ வந்து எங்கேயுமே போகாத நேராக அப்படியே வீட்டுக்கு போயிடு அப்படின்றத வந்து சொல்லி ஈஸ்வரன் வந்து மகாராஜுக்கிட்ட சொன்னாப்புல. அப்போ வந்து சொன்னபோது அதன்படியே செஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வந்து இன்றைக்கி மதுரை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நல்ல செழிப்பான ஒரு பூமி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து இந்த பிரம்மகர்த்தி தோஷம் அப்படின்றது எப்படி பண்ணணும், எதற்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம தெரியாமல் வந்து காலில் வந்து நடந்துகிட்ருக்கும்போது ஒரு ஈ எறும்பு என்ன எவ்வளோ ஜாதிகள் இருக்குது அதை வந்து மெரிச்சிருப்போம், அது நம்மளால் ஒரு ஜீவன் வந்து கண்டிப்பாக இறந்துருக்கும். அப்போ நாமெல்லாம் யாரையுமே கொலை பண்ண மாட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நடந்து போகும்போது ஒரு அட்டைப்பூச்சி மெரிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு எறும்பை மெரிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஈயை வந்துட்டேனாக்கா அடிச்சிருக்கலாம், ஒரு கொசுவை அடிச்சிருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மகர்த்தி தோஷம்தான். அப்போ வந்துட்டேனாக்கா மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே வந்து திருவிடை மருதூர் அப்படின்றது போயிட்டு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா நாம் வந்து இந்த உலகத்தில் வந்து தப்பு பண்ணால் மாட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஊர்ச்சிதமே கிடையாது, கண்டிப்பாக பண்ணுவோம். அப்போ எப்போ போகணும், எப்படி பரிகாரம் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சிகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் தான் போகணும். அது வந்து 12 ஒரு மணிக்குள்ளே அந்த பரிகாரத்தை வந்து பண்ணணும். அங்கே வந்து 8 9 தேங்காயோ வாங்கி பெரிய தட்டில் அவங்க வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கல் உப்பு அப்படின்றத வந்து வச்சுருப்பாங்க. இந்த பரிகாரம் பண்ணும்போது வந்து கிழக்கு வாசல்படியாக போகணும். காலம்பரம் எதுவுமே சாப்பிடாமல் போகிறது நல்லது. ஏன்னா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகிறதுனால வந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால் டீ சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நேராக உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு வந்து பிராமணர்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து பரிகாரத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. கூடுமான அளவுக்கு தேங்காய் பழங்கள் எல்லாமே நீங்களே வாங்கிக்கிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிவிடுங்க. ஏன்னா வந்து அது வந்து
சரிப்படாது அப்படின்றதுனால நீங்களே அந்த 8-9 தேங்காய் என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்கள், நாங்களே வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு கல் உப்பு எல்லாருமே, அதாவது வந்து எத்தனை பேர் நீங்கள் போகிறீங்களோ அத்தனை 1 கிலோ கல் உப்பு வாங்கிட்டு போயிடுங்க. வாங்கிட்டு போயிட்டு ஒரு பிராமணர்களை வச்சு அதுக்கு வந்து சாங்கியங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பிரம்மகர்த்தி அப்படின்றது செவுத்தில் ஒட்டின்னு இருக்கும். அந்த பிரம்மகர்த்தி மேலே வந்து நீங்கள் வாங்கினா அந்த உப்பை 1 கிலோ உப்பை 3 பாகமாக ஆக்கி அதை வந்து நினாக்கா அந்த பிரம்மகர்த்தி மேலே வந்து தூக்கி அப்படி வந்து தூக்கி விசிறி அடிக்கணும். விசிறி அடிச்சுட்டு என்னுடைய தோஷத்தை வந்து நீக்கி கொடு ஈஸ்வரான்ட்டு பிரம்மகர்த்திகிட்ட வேண்டக்கூடாது, என்னுடைய தோஷத்தை பிரம்மகர்த்தி தோஷத்தை இன்றோடு நிவர்த்தி பண்ணி கொடு ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பழம்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது, அங்கேருந்து விபூதி கூட கொண்டு வரக்கூடாது, அந்த படத்தையும் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வந்து என்னாக்கா எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு வெறுங்க அதை துண்டை உதறி தோளில் போட்டு வர்ற மாதிரி உக்காந்து உடனே வந்து மேற்கு வாசல் வழியாக வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், ஆனால் மறுபடியும் வந்துட்டு அந்த முன்வாசல் வழி வந்துடக்கூடாது. நான் அந்த இடத்துல செருப்பு போட்டுட்டேன், அந்த இடத்துல பேக்கை வச்சுட்டேன், அங்கே என் பையனை நிற்க வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் முன்வாசல் வழியாக போயிட்டீங்கன்னா நீங்கள் போனதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். அதனால் வந்து இதை கரெக்டாக பண்ணிக்கிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.